இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்யலட்சுமி சீரியல்ல சோப்பு வந்து இந்த கல்யாணம் எப்படி நிக்க போகுது, இல்ல நிக்கவே நிக்காம நடந்தே நடந்து இன்னும் பெரிய கொடுமையாகி டாக்ஸிசிட்டியா நெகட்டிவிட்டி குடம் ஆயிடுமா அப்படின்லாம் நம்ம யோசிக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ இப்ப புது ப்ரோமோல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து லைட்டா நேத்தே வந்து எப்போ பாட்டி அமிர்தாவை தரதரன்னு வெளில இழுத்துட்டு போனாங்களோ அப்பவே வந்து எழுதி திரும்பி பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவருக்கு பார்த்ததுக்கப்புறமா அவருக்கு ரியலைஸ் பண்ணிட்டாரு அவங்க கண்டிப்பாக வந்து அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தா அவர் இந்த ப்ரோமோலாம் அவங்க குடு குடுன்னு ஓடி போய் அவர் போய் போயிட்டு இருந்த அமிர்தாவை நிறுத்தி அவர் வந்து மன்னிப்பு கேட்குறாரு. என்னன்னா வந்து நான் வந்து உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு நினச்சேன், என்னால் சொல்ல முடியல, அந்த வீட்டில் நிறைய பிரச்சனையாக ஆயிடுச்சு, பாட்டி வந்து காலிலே விழுந்துட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது ஜெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இப்படி சம்பவம் நடக்குது, இதை நீங்கள் தெரிஞ்சிட்டே தீரணும், இதுக்கு மேலே நாள் பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை தரதரன் இழுத்து வந்துடுறாங்க. அவங்க வந்து அங்கே நின்று வேடிக்கை பார்க்குறாங்க, பார்க்கும்பொழுதே வந்து இழல் வந்து எல்லா உண்மையும் சொல்றதை ஃபுல்லா கேட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம பாட்டி காலில் விழுந்தாங்க, காலில் விழுந்ததுக்கு அப்புறமா வர்ஷினியோட அப்பா பணம் தரேன்னு சொன்னதுனால இந்த வீட்டை மீட்கிறதுக்காக தான் இதை பண்றேன் அப்படிங்கும் போது அப்பவே வந்து அமிர்தா காரி துப்பி இருக்கணும், ஏன்டா பணத்துக்காகவும் உன் வீட்டுக்காகவும் நம்மளாம் ஒரே குடும்பம் வாக்குறுதி கொடுத்து இப்படி தூக்கி போட்டியே, சரி இதே பிரச்சனை கல்யாணத்துக்கு பிறகு வந்தா என்ன பண்ணிருப்ப, கல்யாணத்துக்கு பிறகு வந்தாலே நான் வந்து கழட்டி விட்டுருப்பியா நீ அப்படின்னு அவங்க கேட்டிருக்கணும். ஆனா அவங்க கேட்காம அழுதுகிட்டே இருக்காங்க. இப்ப அழுதுகிட்டே இருக்கும்பொழுது வந்து இதை ஃபுல்லா பாக்கி அப்படியே வாயில கை வச்சு எக்ஸ்பிரஷனோட ஷாக் ஆகி பாக்குறாங்க. பார்த்து அடா பாவீங்களா, இதனாலதான் நான் இப்படி அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு பிறகு இப்ப என்ன செய்ய போறாங்க, யார் தடுத்தாலும் சரி எவன் தடுத்தாலும் சரி எவன் தடுத்தாலும் சரி இந்த கல்யாணம் நடக்காது, நான் வந்து உனக்கும் அமிர்தாவுக்கும் தான் கல்யாணத்தை பண்ணி வைப்பேன், நாளைக்கு முகூர்த்தம் கல்யாணம் அதே டைம் தான், ஆனா வந்து உங்க ரெண்டு பேத்துக்கும் அப்படின்னு வாக்குறுதியை கொடுத்து இந்த மாதிரி ஏமாத்தி அந்த வீட்டுல நம்ம இருந்தோம்னு இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. விருப்பப்படாத ஒரு வீட்டுக்காக இப்போதைக்கு பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக வாழ்நாள் ஃபுல்லா ஒரு பிரச்சனையை எடுத்து நீ முதுகில் தூக்கி போட்டு தெரிய முடியாது, உன் மனசாட்சியே உன குத்தி கொன்றும் அப்படின்னு வசனத்தெல்லாம் பேசிட்டு கடைசியா பாக்கியாவே வந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணி கடைசியில பொண்ணை வர சொல்லுங்கன்னா வந்து இவங்களை வர சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அமிர்தாவை. அதுக்கு முன்னாடி போய் இவங்க போய் டைரக்டா வர்ஷினிட்டையும் பேச போறாங்களா அப்படிங்கிறது தெரியல பாக்கியாவே, இது ஒத்து வராது கல்யாணம் நடந்தா அமிர்தா கூடன்ட்டு, இல்ல மொத்தமா எல்லாத்துக்கும் ஷாக் ஆகிற மாதிரி நடக்க போதான்னு தெரியல. இது ஒழுங்கா பாக்கியா இப்பவே வந்து நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணாம எழில் நீ வாடா போலாம் அப்படின்னு கூட்டு போயிட்டு அமிர்தாவுக்கு எழிலுக்கும் இப்பவே கூட கல்யாணத்தை வேற எங்கேயாவது முடிச்சு விட்டு வந்துடலாம் பேசாம, இல்ல நீங்க இந்த கல்யாணத்தை அப்படியே நிறுத்திட்டு போயிடலாண்டு, நாளைக்கு எல்லா சொந்தக்காரங்களும் வந்து வர்ஷினி சைடு குடும்பமும் வந்ததுக்கு பிறகு அவங்களை அவமானப்படுத்துறதுக்கு இப்பவே பண்ணியிருக்கலாம்னு தோணுது. ஆனா ஏதோ ஒண்ணு பாக்கியா தான் தடுத்து நிறுத்த போறாங்கிறத பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.